தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் அற்புதமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இந்த திருப்பலியானது அருள் தந்தை ஜஸ்டின் சேவியராஜ் கருத்துப்படி மரிய சிங்கராயர் அருளாயி என்பவருடைய ஆன்ம இளைப்பாற்றுக்காக ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. ஆண்டவரை நம்புகிறவர்கள் ஆவியிலும் உண்மையிலும் அவரை தொழ வேண்டும். நம்முடைய பக்தி உண்மையாகவும் வேஷமற்றதாகவும் இருக்க வேண்டும் என்கிற உணர்வோடு இந்த திருப்பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலி தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம் பாவங்களை ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் மீது இறக்கமைத்து நம் பாவங்கள் அனைத்து மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலானவரே, உம்மால் அன்றி வலுவற்ற எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் முக்குந்தவர்களாகிட உமது அருள் உதவியை கனிவுடன் எங்களுக்கு என்றும் அளிப்பீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாற்று செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகவும் பார்த்து மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். இரண்டாம் அதிகாரம் 1-6-14 முடிய உள்ள இறை வசனங்கள். ஆண்டவர் எலியாவை சுழல் காற்றில் விண்ணுக்கு எடுத்துக்கொள்ள இருந்த பொழுது எலியாவும் எலிசாவும் கில்காவிலிருந்து புறப்பட்டு சென்றனர். மீண்டும் எலியா எலிசாவை நோக்கி, ஆண்டவர் என்னை யோர்தானுக்கு அனுப்பியுள்ளார், எனவே நீ இங்கேயே தங்கியிரு என்றார். அதற்கு அவர், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, உம் உயிர் மேலும் ஆணை, நான் உம்மை விட்டு பிரிய மாட்டேன் என்றார். ஆகவே அவர்கள் இருவரும் தொடர்ந்து பயணம் செய்தனர். அவர்கள் யோர்தான் நதிக்கரையை அடைந்து அங்கே நின்றனர். அவர்களை பின்தொடர்ந்து சென்ற இறைவாக்கினர் குழுவினர் 50 பேரும் சற்று தொலைவில் நின்று கொண்டனர். அப்பொழுது எலியா தம் போர்வையை எடுத்து சுருட்டி அதை கொண்டு நீரை அடித்தார். தண்ணீர் இருபுறமும் பிரிந்து கொள்ள இருவரும் உலர்ந்த தரை மீது நடந்து நதியை கடந்தனர். அவர்கள் அக்கறைக்கு சென்றவுடன் எலியா எலிசாவை நோக்கி, உன்னிடமிருந்து எழுத்து கொள்ளப்படும் முன் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல் என்று கேட்டார். அதற்கு எலிசா, உமது ஆவி என் மீது இருமடங்காக இருப்பதாக என்றார். எலியா அவரை நோக்கி, நீ கேட்பது கடினமான காரியம். உன்னிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்படும் போது நீ என்னை காண்பாயாகில் அது உனக்கு கிடைக்கும், இல்லை எனில் கிடைக்காது என்றார். இவர்கள் இவ்வாறு உரையாடி கொண்டு வழி நடந்து செல்கையில் இதோ நெருப்பு தேரும் நெருப்பு குதிரைகளும் திடீரென நடுவே வந்து அவர்களை பிரித்தன. எலியா சுழல் காற்று விண்ணகத்துக்கு சென்றார். எலிசா அதை கண்டு, என் தந்தாய், என் தந்தாய், இஸ்ரேலின் தேரே, அந்த தேரின் பாகனே என்று கதறினார். அதற்கு மேல் அவரால் அவரை காண முடியவில்லை. எனவே அவர் தம் உடைகளை பிடித்து இரண்டாக கிழித்து கொண்டார். மேலும் அவர் எலியாவிடமிருந்து விழுந்த இப்போர்வை எடுத்துக்கொண்டு திரும்பி சென்று யோர்தான் கரையில் நின்றார். பின்பு அவர், எலியாவின் கடவுளாகிய ஆண்டவர் எங்கே இருக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே எலியாவிடமிருந்து விழுந்த போர்வையினால் தண்ணீரை அடித்தார். அப்படி அடித்தவுடன் தண்ணீர் இரண்டாக பிரிய எலிசா அக்கறைக்கு சென்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை, ஆண்டவரை நம்புவரே
உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மீண்டும் கூறுகிறேன், திருப்பிச் சொல்லுங்கள். ஆண்டவரை நம்புவோரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். உமக்கு அஞ்சி நடப்போர்க்கு நீர் வைத்திருக்கும் நன்மை எத்துணை பெரிது. உம்மிடம் அடைக்கலம் புகுவோருக்கு மானிடர் முன்னிலையில் நீ செய்யும் நன்மை எத்துணை மிகுதி. பல்லவி, ஆண்டவரை நம்புவோரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். மனிதரின் சூழ்ச்சியின் நின்று அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையின் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலின் நின்று அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தினுள் வைத்து காக்கின்றீர். பல்லவி, ஆண்டவரை நம்புவரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். ஆண்டவரின் அடியார்களே, அவரிடம் அன்பு கொள்ளுங்கள். ஆண்டவர் பற்றுறுதியுடையோரை பாதுகாக்கின்றார். ஆனால் இருமாப்புடன் நடப்போருக்கு அவர் முழுமையாய் பதிலடி கொடுக்கின்றார். பல்லவி, ஆண்டவரை நம்புவரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்கிறார். நாங்கள் அவரிடம் வந்து அவருடன் குடிகொள்வோம் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தையும் எழுதிய பரிசுத்த நற்செய்தியில் இந்த வாசகம் 6:1-6, 16-18 முடிய உள்ள இறை வசனங்கள். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, மக்கள் பார்க்க வேண்டுமென்று அவர்கள் முன் உங்கள் அறச்செயல்களை செய்யாதீர்கள். இதை குறித்து நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். இல்லையென்றால் உங்கள் விண்ணக தந்தையிடமிருந்து உங்களுக்கு கைமாறு கிடைக்காது. நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்களை பற்றி தம்பட்டம் அடிக்காதீர்கள். வெளிவிடக்காரர் மக்கள் புகழ வேண்டுமென்று தொழுகை கூடங்களிலும் சந்துகளிலும் நின்று அவ்வாறு செய்வர். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தர்மம் செய்யும் போது உங்கள் வலக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாயிருக்கும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது வெளிவிடக்காரரை போல் இருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை கூடங்களிலும் வீதியோரங்களிலும் நின்று கொண்டு மக்கள் பார்க்க வேண்டும் என இறை வேண்டல் செய்ய விரும்புகிறார்கள். அவர்கள் தங்களுக்குரிய கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் இறைவனிட வேண்டும் பொழுது உங்கள் உள்ளறைக்கு சென்று கதவை அடைத்து கொண்டு மறைவாய் உள்ள உங்கள் தந்தையை நோக்கி வேண்டுங்கள். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். மேலும் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவடக்காரரை போல முகவாட்டமாய் இருக்க வேண்டாம். தாங்கள் நோன்பு இருப்பதை மக்கள் பார்க்க வேண்டுமென்றே அவர்கள் தங்கள் முகங்களை விகாரப்படுத்திக் கொள்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு கைமாறு பெற்றுவிட்டார்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் நோன்பு இருக்கும் போது உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள். அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதருக்கு தெரியாது, மாறாக மறைவாய் இருக்கிற உங்கள் தந்தைக்கு மட்டும் தெரியும். மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் அச்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை சகோதர சகோதரிகளே, இன்றைய மாசங்கள் உண்மைக்கும் நேர்மைக்கும் கடவுள் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்பதை சுட்டி காண்பிக்கின்றது. ஆண்டவர் எப்பொழுதுமே நீ சொல்வது ஆம் என்றால் ஆம் என்று இருக்கட்டும், இல்லை என்றால் இல்லை என்று இருக்கட்டும், முன்னுக்கு பின் முரணாக நீ இருக்கக்கூடாது. கடவுள் பார்வையிலே உண்மையானதையும் நேர்மையானதையும் நீங்கள் செய்யுங்கள்.
கடவுளை ஏமாற்ற முடியாது. உண்மையுள்ள கடவுள் உண்மையுள்ளவராகத்தான் இருப்பார். அவரோடு இணைந்திருக்கிறவர்களும் அவரை போல உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். கடவுள் முன்னால் நடிப்பதாக யாரும் நினைத்துக் கொள்ளக்கூடாது. மக்கள் பார்வையிலே நல்லவர்களாக நடிக்கிறவர்களை கடவுள் அருவருப்பாக நோக்குகின்றார், அவர்களை ஒதுக்குகின்றார். கடவுளுக்கு ஒருவர் நேர்ந்து விட்டதென்றால் அதன்படி நேர்ச்சியின்படி நடக்க வேண்டும். அதை மிக தெளிவாக அவர் சொல்லுகின்றார். உண்மையாக இருங்கள், பொய்யாக இருக்கக்கூடாது. மனிதர்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் பக்தியை மெச்சும்படி வைத்துக் கொண்டீர்கள் என்றால் அது மக்கள் மத்தியில வேண்டுமானாலும் பிழைப்பு நடத்துவதற்கு அது உதவியாக இருக்கும். ஆனால் கடவுள் பார்வையில் அது யார் என்று தெரியாது என்று சொல்லிவிடுவார். அன்புக்கினியவர்களே, கடவுள் சொல்லுகிறார், உன்னை எனக்கு தெரியவே தெரியாது. யார சொல்லுவாரு? மக்கள் மத்தியிலே விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். சொல்றார், நான் பேய்களை உங்க பேரால் பேய்களை ஓட்டினேன், நோய்களை குணமாக்கினேன், அற்புதங்களை செய்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். ஆனா அவர் சொல்றாரு, உங்களை தெரியாது என்று சொல்லுகிறார். அன்புக்கினியவர்களே, கடவுள் பார்வையில் உண்மையானதை மட்டுமே செய்யக்கூடிய ஒரு தெய்வ பயம் நமக்கு வேண்டும். மக்கள் பார்க்கிறார்கள் என்பதற்காக நாம் ஜபிக்கக்கூடாது, நடிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார். நீ என்னிட வருகிறாய் என்றால் என்னோடு கூட இணைந்து நீங்கள் ஜபிக்கிறார் என்று உண்மையாயிரு, நடிக்காதே என்று அவர் சொல்லுகின்றார். அன்புக்கினிய சகோதர சகோதரிகளே, இங்கு எலியா எலிசா இவர்கள் வாழ்க்கையில பார்த்தீர்கள் என்றால் மனுஷரை பத்தி யாரை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆகவே பார்த்து சகட்டு மேடிக்கு அவர் எலிய திட்டுற. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாபுத்துடைய ரத்தத்தை நக்குன இடத்திலே உன்னுடைய ரத்தத்தையும் நாய்கள் நக்கும், அதே நாய்கள் உன்னுடைய ரத்தத்தை நக்கும் என்று அவர் சொல்லுகிறார். இங்க அதனாலதான் திருப்பாடலிலே பதிலொலி பாடலிலே ஆண்டவரை நம்புவரை உள்ளத்தில் உறுதி கொண்டிருங்கள். கடவுள் பார்வையிலே உண்மையா இருந்தோம்னு வச்சுங்களேன், இந்த உலகம் நமக்கு சிலுவைகளை கொடுக்கும், கஷ்டங்களை கொடுக்கும், எதிர்க்கும். அதை பத்தி கவலைப்படக்கூடாது. கடவுள் பார்வையிலே உண்மையா நம்ம இருக்கணும். கடவுள் பார்வையில எது சரியோ அதை செய்யணும். ஆனா அது சில டைம்ல கஷ்டமா இருக்கும். உறுதி கொண்டிருங்கள். எலியாவை ஆண்டவர் ஆசீர்வத்து அவரோடு கூட இருந்தார். எலிசா கூடவே அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாம் படிக்க போகிறோம் உண்மையாக மாறும். அவர் சொன்னது மாதிரி நடக்கும். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் நடக்க போகிறதையும் நடந்ததையும் எல்லாவற்றையும் எலிசா அவர் அறிவார். எல்லாவற்றையும் அவர் சொல்லுவார். நீ வர வர புத்தகத்தை படிப்போம். அரசர்கள் புத்தகத்துல பார்த்தோம்னா எலியா எலிசா இருவரும் எவ்வளவு கடவுளுக்கு பயந்திருந்தார்கள். கடவுள் அவர்களை எப்படியெல்லாம் ஆசீர்வதித்தார், அவர்களோடு கூட இருந்து அவர்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்புக்கினியவர்களே, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ கடவுள் பரல் உண்மையாயிரு, பொய் சொல்லக்கூடாதுங்க. நாம நாலு பேர் பார்க்கும் போது மட்டும் நடிக்கக்கூடாது. பல வருடங்களுக்கு முன்னதாக ஒரு கரிஸ்மேட்டிக் பிரேயர் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க. ஒரு லே பர்சன், ஒரு பொது நிலையினர் நன்றாக நற்செய்தி கொடுக்கின்றார், அருங்குடை தியானம் நடத்துகிறார் என்று அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவரோடு கூட வந்த ஒரு இளைய சகோதரர் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துறார். அப்பொழுது அந்த மெயின் ஸ்பீக்கர் அந்த சகோதரர் அங்க மேடையில உட்கார்ந்திருக்கிறாரு. மத்தவங்களாம் இங்க உட்கார்ந்துருக்கிறோம், சைட்ல உட்கார்ந்துருக்கிறோம். அவர் பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நடத்துகிறார். துவக்கமாக அவர் செய்து கொடுப்பதற்கு முன்னதாக மக்களை தயார்படுத்துகிறார். அப்பொழுது துவக்க பணியாளராக இருந்தாலும் கூட அவர் பாடுகிற பாடல் செய்கிற ஜபங்கள் எல்லாம் அவ்வளவு ஆவிக்குரியதாக இருந்ததை நாம் பார்க்க முடிந்தது. மக்கள் கொஞ்ச நேரத்திற்குள்ளேயே அந்த இறை பிரசன்னத்துக்குள்ள வந்துட்டாங்க.
ஏனென்றால் இவருக்குள்ள இருந்த அந்த இறை பிரசனம் அங்கு எல்லா இடங்களுக்கும் பரவுகிறது. எல்லாருக்கும் இயேசுவை பற்றி அவர்கள் எடுத்து சொல்லுகிற பொழுது இறை பிரசனம் எல்லார் மீதும் வந்து தங்குகிறது. எல்லார் மேலும் வந்து தங்குகிறது. அப்போ பயங்கரம் பண்ணும்போது இவர் நல்ல உச்சக்கட்டம், ஒரு கால 20 நிமிஷத்திலேயே உச்சக்கட்டமா எல்லோரும் நல்ல முறையில் ஜபம் செய்து கொண்டிருக்காய் பாக்குற எல்லாருமே அந்த இறை பிரசனத்துக்குள்ள வந்துட்டாங்க. அந்த மெயின் ஸ்பீக்கர் இருக்காரு பாருங்க, அவரால் தாங்கிக் கொள்ள முடியல. அது வரைக்கும் உட்காந்து கையை எப்படி ஜபம் பண்ணிட்டு அவர் பிரதர் ஜபிக்கு ஜபிக்கு சொல்றார், அப்படியா சுசுன்னு பண்ணிட்டு இருக்கிறார். அது முடிஞ்ச உடனே டக்குன்னு எழுந்து வந்து நல்ல பிரேயர் போயிட்டு இருக்கு. இவர் மட்டும் நேரம் வந்து இந்த பிரதர் பக்கத்தில் நிற்கிறார். முன்னாடி வந்து ஒரு ஆம்போ இருக்குது, அந்த வாசக மேடை, அது முன்னாடி துணியெல்லாம் போட்டிருக்காங்க. இவர் மறைச்சிருக்கு, இதுக்கு மட்டும்தான் தெரியுது. கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் பரவசத்தில் இருக்கிறாரு. இந்த பிரதர் நைஸா பக்கத்தில் வந்துக்கிட்டு இந்த கையை கிள்றார். அந்த பிரதர் பிரைசன் ஓசி பண்ற கிள்றாரு, காலை பிடிச்சி அந்த ஷூ காலில் அந்த ஜெபம் பண்ற பிரதர் பண்ண அவர் எப்படி எட்டி எட்டி உதைக்கிறார், நிறுத்தி சொல்றார், சீக்கிரம் முடியடா சீக்கிரம் முடியு சொல்லி கிள்றார். இவரால் தாங்கி கொள்ள முடியல. இப்பதான் புதுசா வந்திருக்கணும், அவன் இப்படி பண்றானே. மக்கள் கொஞ்ச நேரத்திலேயே அந்த பரவச நிலைக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உன்னால் தாங்க முடியல, கிள்ளி விடுற. அப்படி ஒரு அருவறுப்பான ஜென்மமா அவர் தெரிஞ்சது. அது வரைக்கும் ரொம்ப பௌவியமா வந்து பிரதர் ஃபாதர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போச்சு. அப்படி சொல்றார், என்கிட்ட பேசும்போது எங்கள்கிட்ட பேசும்போது சொல்றாரு, நாங்க அங்க அற்புதம் நடந்துச்சு, இங்க இது அற்புதம் நடந்துச்சு, என் கூட வந்து கொஞ்சம் கோஷ்டிகளாக என்ன செய்யுங்க, பிரதர் அப்படி பண்ணார் இப்படி பண்ணாரு, அங்கு ஒரு என் பிரதர் அங்கு ஒரு அற்புதம் நினைச்சல இப்படின்னு சொல்லி சொல்லி அவரை பத்தி பெருசாக பில்டப் பண்றாங்க. நான் பார்த்தேன், இது ஒரு பயங்கரமானது. போலி ஆவி மாதிரி தெரிஞ்சது, துஷ்ட ஆவி மாதிரி தெரிஞ்சது. இப்ப நான் சொல்லுவேன், அருவறுப்பான ஜென்மமா இருந்து போச முடிஞ்சா நாங்களாம் போயிட்டோம். ஃபாதர்ஸ் எல்லாம் கண்டுக்கவே இல்லை, அந்த கவர் மட்டும் கொடுத்துட்டு நாங்கள் உடனே போயிட்டோம். ஆனால் அந்த பிரதர் அந்த ஃபர்ஸ்ட் பிரைஸ்னு ஓசி பண்ணார் பாருங்க, ரொம்ப பவியமா அப்படியே நடிக்கிற, அப்படி பவியமா நடிக்கிற. அப்படி இது ஒரு பொய்யான ஆண்டவர் சார், அது பேர் உனக்கு யாருன்னு தெரியாது. அவங்களாம் மோச்சது, அவங்க போனாங்கன்னா உனக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. தனக்கு கீழே ஒரு சப்பார்டினேட் நல்ல முறை ஜபம் பண்றது உன்னால் பொறுக்க முடியலன்னா உன்னுடைய ஆன்மீகம் பொய். அவர் அந்தால்தான் பயங்கரமான நற்செய்தியாளர், அந்தாலும் மட்டும்தான் எல்லாரும் ஆஹா அப்படி பார்க்கணும், மற்ற எவனும் பார்க்கக்கூடாது, எவனும் நற்செய்தி எடுத்து சொல்லக்கூடாது, யாரும் பிரைசன் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அருவறுப்பான ஜந்துகள், போலி தெற்கு தரிசிகள், போலியான இறைவாக்கினார்கள், பொய். நிறைய பேர் பாருங்க இந்த சபையில இருங்க பாத்தீங்கன்னா, திருச்சபை விட்டு கத்தோலிக் திருச்சபை விட்டு பிரிஞ்சது ஒரு குரூப் தான். இன்னைக்கு 25,000 மேல லட்சக்கணக்கான டினாமினேஷன், சின்ன சின்ன குட்டி சபைகள்லாம் வந்துருச்சு. இது வந்து காய்மகாரம் பொறாமையினுடைய பிளவுகள், தான் என்கிற அகங்காரத்தினால் பிளவு அந்த பிளவுகள். ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு சபை ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் சண்டை வந்துருச்சு, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. இதே மாதிரிதான், நீ எப்படி என்னை விட பெரிய ஆளா பிரசங்க பண்ண, நான் மட்டும் தான் மக்கள் மத்தியில, மக்கள் மத்திய சபையார் மத்தியில நான் தான் பேரும் புகழோட இருக்கணும், நீ எப்படி முன்னுக்கு வரலாம். சண்டை ஒரு முத்திரிச்சு வச்சுக்கலாம், இந்தாலும் ஒரு அங்க இருக்கிற சபையை ஒரு 20 பேர் கூட்டிட்டு வெளியே போயிடாரு. அங்க ஒரு சபை ஒரு பேரை உருவாங்க, பயங்கரமான பேரை நட்டு பேர் வைக்கல மட்டும் ஒன்றும் குறைச்சல, அப்படி அப்படி பயங்கரமான ஆவிக்குரிய சபை அப்படின்னு பண்ணுவாங்க. போய் அந்த சபையில நல்ல வசதியான ஆளுகளை மட்டும் கூட்டிட்டு போயிடும், காசுதான். இது ஆண்டவர் அடுக்குமா? கத்தோலிக்க திருச்சபை ஒன்று மட்டும்தான் இயேசு உருவாக்கினார். அந்த கத்தோலிக்க திருச்சபை ஒன்றுதான் கடவுள் இயேசு உருவாக்கினார். இன்னைக்கு கத்தோலிக்க திருச்சபை கொடுத்த பைபிளை வச்சுதான் எல்லாரும் போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கத்தோலிக்க திருச்சபை வேணும்னா இந்த கத்தோலிக் திருச்சபையினுடைய பைபிளை விட்டுட்டு போய் வேற போயிடணும். எங்க காய்மகாரம் பொறாம போட்டி இருக்குதோ அங்க ஆண்டவர் இருக்க மாட்டார். சாமத்தை அவங்கவுங்க சாமத்தை வச்சு பழச்சிட்டு போறது. இன்னைக்கு பாருங்க, அந்த பாஸ்ட் பெரியால, நான் பாஸ்ட், நான் தான் கிரௌடு புள்ளர், நான் தான் கிரௌட் புள்ளர், எனக்கு தான் கூட்டம் அதிகமா இருக்கு, நான் தான் கூட்டம் வரும் சொல்லிட்டு எல்லாம் போட்டி போட்டு பொறாமிட்டு இருக்கிறேன். இது ஆண்டவருக்கு அடுக்குமா?
ஒருத்தரை விட இன்னொருத்தர் நல்ல பிரசங்கம் வச்சானா அவர் பார்த்து பொறாம அவரை பத்தி பொய் சொல்லி அதால் சரியில்லை அந்தால் பிரசங்கம் பொய் சொல்றாரு நடிக்கிறாரு நடிப்பு அந்தால் சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு சொல்லி அவரை பத்தி மட்டமா பேசி அவரும் பேரு புகழையும் குறைக்கணும் கேவலப்படுத்தும் இப்படித்தான் நடக்குது இப்படித்தான் நடக்குது ஆண்டவர் அருவறுப்பாக நோக்குகிறார் ஒரே திருச்சபை தான் கத்தோலிக்க திருச்சபை தான் மற்றதெல்லாம் அவங்கவுங்களுடைய பிழைப்புக்காக போனதான் ஒருத்தர் கோபத்தினால ஒரு முடிவு எடுத்துட்டு வெளியே போறான்னு வச்சுங்களேன் அவர் தவறான முடிவு எடுத்திருக்கிறார் இன்னைக்கு பாருங்க லட்சக்கணக்கான சபைகள் இருக்கு இன்னைக்கு ஒரு சபையில வந்து எண்ணிக்கை அதிகப்படுத்ததான் போறாங்க அது வெளியில போய் இந்துக்கள்கிட்ட போய் மத்த மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க கிறிஸ்துவ அறியாதவங்கிட்ட போய் சொல்றாங்களா இல்ல கத்தோலிக்க திருச்சபையில போட்டுதான் அது பண்றது இதுல பாருங்க கத்தோலிக் பிஷப்ஸ் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறது கொஞ்சமா சுய புத்தி வேணாமா கத்தோலிக் பிரீஸ்ட் பிரசங்க பண்ற மாதிரி அந்த அங்கி மாதிரி போட்டுக்கிறது அவர் மாதிரி ஷேவ் பண்ணிக்கிறது மொட்டை முழுக்குன்னு வச்சுட்டு பார்த்தோம் பங்க கத்தோலிக் பிரீஸ்ட் பண்ற மாதிரியே பண்றது இந்த ஆல்பமா இதெல்லாம் போட்டுக்கிறது ஸ்டோல் மாதிரி இதெல்லாம் போட்டுக்கிறது பிரீஸ்ட் காலர் கத்தோலிக் திருச்சபையில் இருக்கிற குருக்கள் மட்டும் தான் அந்த பிரீஸ்ட் காலர் போடுறாங்க இப்போ அவங்களும் அந்த மாதிரி போய் ஏமாத்துறாங்க பாருங்க அவங்க தான் இந்த மாதிரி அடுத்தவங்கள மாதிரி வேஷம் போட்டுட்டு வந்து நிக்கிறது கேட்டா கத்தோலிக் திருச்சபையில் மாதிரி நம்ம காமிச்சுக்கணும் அப்பதான் கத்தோலிக்க மக்கள் எல்லாம் நம்மளை பார்க்க வைக்கலாம் டிவியில பாருங்க நிறைய பேர் இருந்த பிரீஸ்ட் காலர் நீ கேட்கலாம் ஏன் நீ மட்டும் தான் வைக்கணும் நாங்க வைக்க கூடாத நீ ஏமாத்த எப்படியோ நான் வச்சிருப்போம் நீ ஏமாத்த பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக என்ன வேணா நீ பண்ணிக்க இப்படி ஏமாத்துறது எது பொய் சொல்றோம் கத்தோலிக்க திருச்சபைக்கள் மக்கள் தான் திருடிட்டு போறது திருட்டுத்தனம் இருக்கிற இடத்துல ஆண்டவர் இருப்பாரா ஆவியானவர் இருப்பாரா அந்தந்த ஆளுகளுடைய ஆவிதான் இருக்கு சொந்த ஆவிதான் இருக்கு போட்டி பொறாம இருக்கிற சபை வந்து சபையா அல்ல இங்க இருந்து அங்க போறது அதே மாதிரி பாருங்கன்னா ஒரு சபையில இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரே சபையில இருக்க மாட்டாங்க கத்தோலிக் திருச்சபையில இருந்து போறவங்க இங்க கொஞ்ச நாள் இருப்பாங்க இந்த பாஸ்டர் சரியில்லைன்னா அந்த பாஸ்டருக்கு போயிடுவாங்க இந்த பாஸ்டர்ஸ் கூட ஏங்க நீங்க எந்த சபைக்கு போறீங்க எங்க சபைக்கு வாங்கல ஆவிக்குரிய சபை வாங்க எங்களுக்குள்ள வாங்க இப்படியே கூட்டிட்டு ஒவ்வொரு சபையா ஒரு சபையில கூட ஒழுங்கா நினைச்சு நிற்க மாட்டாங்க கத்தோலிக்க திருச்சபையில மாசத்துல மீறி போனா ஒரு 50 ரூபா 100 ரூபா காணிக்க போடுவாங்க வார வாரம் 10 ரூபா போட்டா 50 ரூபா அவ்வளவுதான் ஆனா சபைக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கலேன் மாசம் 5000 2000 10000 தசவம் பாகம் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை 3 காணிக்க 4 காணிக்க அதோட தசம பாகமும் கொடுக்கணும் மாசமா இருக்கிற காசெல்லாம் கொடுத்துட்டு புளிஞ்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன் சபையே இல்ல கரோனா நோயினால சபையே இல்ல காசு இல்லைன்னு எல்லாத்துலயும் காசு இல்லைன்னு இப்ப போட்டு புலம்பிட்டு கிடக்குறாங்க எல்லாம் வறுமையில இருக்கிறோம் காசு கொடுக்கும் காசு இல்ல தசம பாகலன்னு அந்த சபைகளே கிடையாது அந்த நம்பிக்கையில தான் சபையை போட்டு 10 20 50 100 சபையை பிரிஞ்சுக்கிட்டே போகும் ஒரு இந்து எம்எல்ஏ சொல்றாரு தன்னோட வேலை கேட்டு வந்த ஒரு கத்தோலிக்கர்கிட்ட நீ போய் சபை ஆரம்பி நீ என்னை விட கோடீஸ்வரன் ஆயிருவ அப்படின்னு ஒரு எம்எல்ஏ சொல்றாரு ஒரு கட்சி எம்எல்ஏ சொல்றாரு நடிப்பு இன்னைக்கெல்லாம் சபை எல்லாம் பாருங்க யாருந்தும் என் மேலதான் ஆண்டவர் வந்திருக்கிறாரு நான் சொன்ன அற்புதம் நடக்கணும் தங்களை தாங்களே ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க விளம்பரப்படுத்திக்கிறாங்க அப்படி நடக்குது இப்படி நடக்கும் பயங்கரமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நடிப்பு ஆண்டவர் பத்தி அருவறுப்பா நோக்குறாங்க பிழைக்கிறவங்க பிழைச்சிட்டு வாங்க ஆனா ஆண்டவர்கிட்ட போக முடியாது என்னென்ன செஞ்சா மக்கள் எல்லாம் ஒன்று சேர்த்து மயக்கிக்கலாம் கூட்டி வச்சுக்கலாம் நம்மள்கிட்ட கூட குரூப் சேர்த்துக்கலாம் அவன் சரியில்லை இவன் சரியில்லை இன்னைக்கு நெட்ல எல்லாம் பாருங்க
இந்த இவர் அவரை பத்தி தேடுறது, இவர் அவரை பத்தி தேடுறதுக்கு, இவர் ஒரு 10 பேருக்கு பணத்தை கொடுத்து நீங்கள் ஏதாவது பண்ணுங்கடான்னு சொல்லி காசு கொடுத்து யூடியூப்ல பிரச்சனை பண்ணுச்சு. இவரும் காசு பணத்தை நிறைய பணத்தை செலவு பண்ணி அவரை பத்தி அவதூறு பரப்புறது. இயேசு பத்தி யாரா பேசுறாங்க? இயேசு பத்தி அறிவிக்க வந்துட்டு இந்த யூடியூப்ல இயேசு பத்தி சொல்வதற்காக கொடுக்கப்பட்ட மாபெரும் பரிசு நமக்கு. ஆனா அங்க பாத்தீங்கன்னா தங்களை தான் பெரித புனித, அவன் பாவி, அவன் பாவி, இவன் நான் தான் புனிதன் சொல்லிட்டு இவங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறான். அப்போ உன்னுடைய ஆன்மீகம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஆண்டவர் அதான் சாடுகிறார், போய் பேசாத, ஏமாத்தாத. அப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்கள அருவறுப்பா நோக்குகிறார். அந்த ஜபங்கள் அவங்கள எதுவுமே பண்ண மாட்டாங்க. என்னமோ இவங்க ஜபம் பண்ணா கரோனா செத்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் குரு குருப்பா சேர்த்து வச்சுட்டு. எங்க கத்தோலிக்கு திருச்சி நிறைய மக்கள், ஐயோ பிரதர், அந்த பிரதர் வந்து டிவியில வந்து கரோனா நோய்க்கா ஜபம் பண்றாரு, நான் கட்டாயம் பார்க்கணும். எங்க போச்சு, எங்க போச்சு? கரோனா நோய் தான் வளர்ந்துகிட்டே இருக்க. ஆண்டவர் அருவருப்பா நோக்கு நம் திரு நம்முடைய கிறிஸ்தவம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. தனி மனித ஆளுமை தான் மதிக்கப்படுகிறது, இயேசுவுக்கு முக்கியத்துவம் இல்லை. ரொம்ப மோசம். ஆண்டவர் அருவருப்பா நோக்குகின்றார். யோவான் 14:23 என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைபிடிப்பார். ஆண்டவர் சொன்னதுபடி நடக்கிறவங்க பேர்ல தான் அவர், கடைபிடிக்கிறவங்க பேர்ல தான் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். இயேசு சொன்னதை யார் செய்யறாங்களோ, உன் பேச்சு ஆமாரு, நடிக்க கூடாது, நடிக்க கூடாது. ஒரு 10 பேர் காசு கொடுத்து உருவாக்கி இவர் பயங்கரமான பெரிய போதகர், இவர் பயங்கரமான அற்புதம் செய்வர், இவர் இறைவாக்கினர், தீர்க்க தரிசி, இவர் பயங்கரப்படி ஆளுகளை வச்சு வியாபாரம், விளம்பரம், பயங்கரம் பாலிடிக்ஸ். ஆண்டவர் இருப்பாரா? அவங்கவுங்க இயேசுவை மையப்படுத்துறோட இயேசு புரோக்ரைம் பண்றாங்களோ இல்லையோ, இவங்கள பத்தி பெருமையா பேசுறாங்க. யூடியூப்ல சப்ஸ்கிரைப்ஸ் அதிகப்படுத்தணும், நிறைய வியூவர்ஸ் லைக் பண்ணணும், நிறைய லைக் விழுகணும். நீ யாருக்கா நச்செய்தி பண்ற? யாருக்கா நீ யூடியூப்ல வேலை பார்க்குற? சப்ஸ்கிரைப்ஸ் வரும், நிறைய பேர், லட்சக்கணக்கான பேர் வந்தா காசு வரும், பேர் புகழ் வரும். ஆண்டவர் அதெல்லாம் அது அருவறுப்பா இருக்கிறார். யூடியூப்ல நிறைய லட்சக்கணக்கான சப்ஸ்கிரைப்ஸ் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்காகவே நீ நற்செய்தி பண்ணி செய்யாது, மாடர்ன் டெக்னாலஜி பயன்படுத்தி ஒன்ன பெருமைப்படுத்திக்காத. கேத்தலிக் பிரீஸ்ட் பிஷப்ஸ் மாதிரியே ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கத்தோலிக்க மக்களையும் ஏமாத்துறது என்ன? அது அசிங்கமா இல்லையா? சுயபுத்தி வேணாம். கேத்தலிக் பிரீஸ்ட் மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கிறது கேட்டா கத்தோலிக்க மக்கள் வரணுமாமா? நீ நீ சார் நீ நச்செய்தி பண்ணியே செய்ய வேணாம்னு சொல்றாரு ஆண்டவர். போ அந்த பக்கம் போ, அதுக்கு வேற பழப்பு பாரு. பொய் பேசுறது, ஏமாத்து, பித்தலாட்டம், சூழ்ச்சி. காசு எங்க மையப்படுத்தப்படுகிறதோ, ஒரு மனிதன் தன்னுடைய புகழையும் பெருமையும் எவன் அங்க தன் மையப்படுத்துகிறானோ அங்க ஆண்டவர் இருக்க மாட்டாரு. இவனை வேணா ப்ரொமோட் பண்ணிக்கலாம், ஏமாத்துறது வல்லவனா இருக்கலாம். வாழ்வுதர் வார்த்தை, அந்த வார்த்தையை வச்சு பிழப்பு நடத்தும், ஏமாத்துறது. உனக்கு என்ன பிடிக்கும் அது மாதிரி நம்ம நச்செய்தி நான் பண்றேன். மக்கள் கூட்டம் எனக்கு நிறைய வரணும், அவங்க கஷ்டத்தை வியாபாரம் பண்ணிக்கணும். உன் கண்ணீரை ஆண்டவர் துடைக்கிறான்னு சொல்லி பயம் வந்து அழு தடம் அப்படியே நைஸ் பண்ணி வா, உனக்கு நடத்தணுமா நடத்து, நீ டான்ஸ் வேணுமா நான் பண்ணி வா, டான்ஸ் அல்லவா, ஜாலியாயிருவா. உனக்கு என்ன வேணுமோ அது மாதிரி நான் செஞ்சேன், ஆனா எனக்கு வேண்ட துட்டை கொடுத்துரும். சினிமாவில் கூத்து நடத்துகிற மாதிரி உனக்கு வேண்டியதை நான் கொடுத்துறேன். வர்றியா ஆட்டம் பாரு, 2 மணி நேரம், 3 மணி நேரம், மத்தியானம் சாப்பாடு போட்டுறேன் உனக்கு சிம்பிளாக. அதுலேயும் ஏதோ ஸ்பான்சர் பண்ணுற பேரை கொடுத்து அவங்களை மேலே எடுத்து உடைய போட்டு பண்ணிக்கிறேன்.
உனக்கு வேணிக்கமா நடத்துக்கிறேன், எனக்கு நீ வந்துடும் காசு. நாலு காணிக்க எடுப்பேன் போட்டு, காசு கொடுக்கும் இல்லையா, மோதிரத்தை கழட்டி போடு, செயினை கழட்டி போடு, முடிஞ்சா நீயே அந்த உண்டியில் விழுந்துரு. ஆண்டவர் இது பார்த்த அருவறுப்பாக வேதனைப்படுகிறார். இயேசு முக்கியத்துவம் படுத்தப்படவில்லை, ஆவியானவர் முக்கியத்துவம் படுத்தப்படவில்லை. அவர் பெயராலே அவரவர்கள் தங்களையே புறமான் பண்ணிக்கிறாங்க. புது புது ட்ரெஸ் போட்டுக்கிறது, கோட்டு போட்டுக்கிறது, என்னென்னவோ பண்றாங்க. கத்தோலிக்க திருச்சபையில பாருங்க, ஒரு சர்ச்சில் ஒரு பங்குல இருப்பாங்க, நற்செய்தி பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப நல்லவங்களான பிரைஸ் ஃபாதர் ரொம்ப பங்கு சாமியார் ரொம்ப நல்லவங்களும் நடிச்சிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் அவங்க பேரும் புகழ் வந்தோடனே பங்கு சாமியார் மதிக்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப பெரிய ஆள், பங்கு சாமியார் விட இவங்க பெரிய ஆள், இவங்க கூட்ட நிறைய பேர் இவங்க பிரசங்கம் கேட்கறாங்க, இவர் சாமத்தையும் கொஞ்சம் நல்லா பேசுறாருன்னா பங்கு சாமியார் விட நான் தான் பிரசங்கம் பண்றேன் சொல்லிட்டு இவங்க தனியா அவங்களுக்கு பெருசா மதிக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் வந்து அவர் முன்னாடி வச்சு பிரதருக்கு மாலை போடணும், இது பண்ணணும், பேரும் புகழை தேட ஆரம்பிச்சுறாங்க. பங்கு சாமியார் மதிக்க மாட்டாங்க, அவங்க வீட்லேயே சாப ஆரம்பிச்சிருவாங்க. கொஞ்ச நாள்ல சாமியார் கூப்பிட்டப்பெல்லாம் பண்ணக்கூடாதுங்க அப்படின்னா அவர் தனியா சாப ஆரம்பிச்சிருவார், பெண்ட கோச மாதிரி ஆயிடுவார். நீங்க எத்தனை பேர் கத்தோலிக் திருச்சபையில் இந்த ஊர் எல்லாம் போயிட்டு பண்ணாங்க. ஒரு ஆள் ஒரு காலத்துக்கு முன்னாடி, ஒரு 10-15-20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய நற்செய்தி ஆளுன்னு சொல்லி கத்தோலிக் திருச்சபையில் தூக்கி தலையில வச்சு எல்லாம் கொண்டாடினாங்க. ஃபைவ் வந்தாருன்னா அதுக்கு பின்னாடி நல்ல பேரும் புகழ் வந்தவொடனே 5-star ஹோட்டல தான் தங்கணும், ரூம் போடணும், கார்ல வச்சு கூட்டிட்டு வரணும், அதுக்கு அடிபிடிக்கல பின்னாடி ஓடணும். ஐயோ என்ன ஆடம்பரா கலாட்டா, இன்னைக்கு அந்த பெந்த கோசம் மாதிரி ஆயிடுச்சு. அம்பிக்கினவர்களே, பேரும் புகழுக்காக இப்படி ஓடுறது, பெருமை பாராட்ட விரும்புகிறவன் ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவரை குறித்தே பெருமை பாராட்டட்டும் என்று சொல்லப்படுகிறது. நமக்கெல்லாம் எத்தனை பேர் இன்னைக்கு ஆன்மீகத்தை வச்சுட்டு தங்களை பெருமைக்காக உழைக்கின்றார்கள், பணத்தை போட்டு பணத்தாள்றாங்க. ஒரு நல்ல போதகரை கூட்டி வந்து பிரசங்க வச்சுட்டு எல்லா கூட்டத்தை கூட்டி காசு எடுக்கிறது, ஒரு 3 மாசம் மறுபடியும் இன்னொரு அங்கிருந்து ஒரு நல்ல ஃபேமஸான பிரீச்சர் கொண்டது வச்சுட்டு அங்கே ஆளுகளை கூட்டி திரட்டிட்டு எல்லா சபை பாகுபாடின்றி எல்லாம் வாங்க, எல்லா எல்லாருடைய காசு எனக்கு வேணும்ல, அதனால எல்லா சபை பாகுபாடின்னு எல்லாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு காசு போடுங்கிறது. காசு தீர்ந்தோன்னு இன்னொரு நல்ல போதகரை கூட்டி வர்றது, நல்ல பயங்கரமாக பண்ணிட்டு காசை போட்டு காசு எடுக்கிறது. 2 லட்சம் ரூபா காசு முதலீடு போட்டுட்டு 5 லட்சம் எடுக்கணும். ஆண்டவர் அருவறுக்கின்றார். பேச்சு ஆம்னு ஆம்னரு, இயேசுவை மட்டும் இயேசுவை மட்டும் சொல்ல அப்படிங்க. எலிசார் நான் பணம் போயா அப்படிங்கிறார், நாமான பார்த்து நீயாச்சும் காசு போ அப்படிங்கிறார். நான் படிப்பேன் பின்னாடி. இன்னைக்கு காசுனா என்னென்ன வேணா செய்யறதுக்கு ரெடியா இருக்கு. அன்புக்கினியவர்களே, நம்முடைய ஆன்மீகம் மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும். ஆண்டவரை மையப்படுத்தியதாக மட்டுமே அது இருக்க வேண்டும். தனி மனுஷன் நடுலுதிக்கு உட்கார வச்சு கூடாது, அது ஆன்மீகம் இல்லை, ஆண்டவர் உனக்கு தெரியாதுன்றவர். நீ பேய ஓட்டிக்க போய்க்க, என்ன வேணா பண்ணாலும் உன் நீ என் பக்கத்தில் வந்துடுற, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்கு நம்பிக்கை கொடுத்தது நான் தான், உன்னுடைய ஆற்றலையும் கொடுத்தது நான் தான், ஆனா நீ என் பக்கத்துல வராது, உனக்கு தெரியாதுன்றார். ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே இறைவா, எங்களுடைய ஆன்மீகம் உண்மையும் ஆவியிலும் நிறைந்ததாக இருக்க அருள்தார். பொய்யான மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்கு செய்யப்படுகிற ஆன்மீக செயல்பாடுகள், ஜபமும் தவமும் நமக்கு அருவறுப்பானவை என்பதை உணர்ந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் உண்மையும் ஆவியின்குரிய வாழ்க்கையை வாழ அருள்தார். மோடு கூட இணைந்து உம்மை போல உண்மையுள்ளவர்களாக வாழ்ந்திட அருள்தார். இந்த மந்தாட்டுக்களை எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாக இயேசு கிறிஸ்து வழியா பார்த்து
கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுகிறார். ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பு பயணமான இந்த அப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா நீர் வாழ்த்த பெறுகிறார். ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பு பயணமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையது மாறி பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனுக்கு கேட்டதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, மக்களினத்தார் ஒப்புக் கொடுக்கும் இந்த அப்ப ரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டம் அளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருள் அடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து பிறந்து முன்னைய பாவ நிலையிலிருந்து மனிதரை புதுப்பித்தார், பாடுபட்டு எங்கள் பாவங்களை அழித்தார், இறந்தோரிடமிருந்து உயிர்த்து எழுந்து நிலை வாழ்வுக்கு வழிவகுத்தார். தந்தையே, அவர் உம்மிடம் விண்ணேறி வந்து விண்ணகத்தின் கதவுகளை திறந்து வைத்தார். ஆகவே வானதூதர் அணிகளோடும் புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பணி செய்து முடிவின்றி சொல்லுவதாவது, தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமதும் ஆட்சியால் நிறைந்துள்ளன, உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர், உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கு ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனித தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நின்று செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளமே இரவு விருந்தை அறிந்து இவன் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காம் பலருக்காம் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று கூழியும் தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இறைவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கு பரவி இருக்கும் முது திரு அவையை நினைவு கொண்டாலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய தாமஸ் அக்வைனாஸ், ஏனைய ஆயர்கள் முடித்து மறைமாவட்ட ஆயர்களுக்காக மன்றாடுங்கள். எல்லா திரு நிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவர செய்தாலும் நீர் உலக எழுந்துடன் அழைத்துக் கொண்ட மரிய சிங்கராயர், அருளாயினும் அடியார்களை நினைவு கொண்டாலும்
உம் திருமகனோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் உயிர்ப்பிலும் அவரை போல இருக்கச் செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் இது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளின் நினைவு குந்திரளும். இறந்தோர் அனைவர் இறக்கத்துடன் நினைவு குந்தும். திரும்ப ஒளியின் நுழையேற்றுக் கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இறக்கமாயிரும். கடவுளின் கண்ணியத்தான பிடித்த மரியாள், அவருடைய கணவரான பிடித்த யோசிப்பு, பிடி திருத்துதர்கள், ஈவலையில் முக்குந்தவராய் இருந்தோர், எங்கள் பாதுகாவலியாய் பிடித்த சலேத் மாதம், மற்ற புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்றும் திருமன் இயேசு கிறிஸ்து வழியாக பொழுந்தது வரமருளமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாவல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்ட தெய்வ படிப்பினியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் மகிழ்ந்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையை முது பெயர் தூயது என போற்று பெறுக. முது ஆட்சி பெறுக. முது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலையும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்திரலும் ஆண்டவரே. தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும் மன்றாடுகிறோம். உமது இறக்கத்து உதவியா நாங்கள் பாபத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமா இருப்போமாக. நாங்கள் எது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காம் மீட்பரா இயேசு கிறிஸ்தன் வரையக்காம் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களை விட்டு செல்கிறேன், என் அமைதியையும் உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துதர்களுக்கு மொழிந்திரு. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முத்திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமை அளித்தளிவராக என்றது வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவுடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்தன் அமைதி பயந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்திருளும். இதோ இறைவனின் செம்மருது உலகின் பாவங்கள் அனைத்து போக்கினவர். இச்செம்மரின் விருந்திற்கு அழைக்க பெற்றிருக்கிற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். ஆண்டவரை தேவரின் இல்லத்தில் எழுந்தடி வர நான் தகுதியற்றவன், ஆனால் உருவாத்தி மட்டும் சொல்லியிருந்த ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட உமது இத்திருவுணவு நம்பிக்கையாளர் உமில் ஒன்றித்திருப்பதை குறித்து காட்டுகின்றது. அதுபோல உமது திரு அவையிலும் ஒற்றுமையை அது விளைவிப்பதாக. எங்கள் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்திருள்வாராக. சென்று வாருங்கள், திருப்பதி நிறைவேறிற்று. நித்திய ஸ்தூதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு
பக்தியாயாராதனை எத்திசையும் புரிவோ. அச்சிறு சிலவை அடையாளத்தினால் எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களுடைய சித்திரளும் எங்கள் சர்வேஸ்வரா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க, அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனி தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென். தந்தைக்கு மகனுக்கு தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாவதாக, ஆதியிலிருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் இருப்பதாக ஆமேன். அனைத்து புனிதர்களே, புனிதையர்களே, புனித சலேத் மாதாவே, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே